இவ்வளோ அதிநவீன வசதிகளோட இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டிங்கிற ஊர்ல தான் இந்த காலேஜ் இருக்கு. இந்த ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற காலேஜில் தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. 100% நிச்சய வேலை வாய்ப்பு, மாணவ மாணவிகள் தங்கி படிக்க ஹைடெக் ஹாஸ்டல் வசதிகள், தரமான ஸ்மார்ட் கிளாஸ், ஊட்டச்சத்து கொடுக்கும் உணவுகள்னு நிறைய இருக்கு. ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு இருக்கட்டும், ஃபோக் அண்ட் ஸ்பூன்ல எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்கட்டும், இந்த கோட்டு சூட்டை போடுறதுலேருந்து நடக்கிற விதம் எப்படி இருக்கணும், ஒரு ஆட்டிடியூடு பேசுறது, இதெல்லாம் வந்துகிட்டு நான் வந்து எங்கேயுமே கத்துக்கல. அப்படி இங்க என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இவங்க ஒரு நாள்ல என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? காலை 7 மணிக்கு உடலை ஃபிட்டாக வைத்திருக்க மாணவர்களுக்கு உடற்பயிற்சி, 8 மணிக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரும் காலை உணவு, ஹைஜீன் அண்ட் குவாலிட்டி டெலிஷியஸ் ஃபுட், பஃபேங்கிறதுனால நம்மளா வச்சுக்கிறது தான், அன்லிமிடெட் ஃபுட் தான், நம்ம எவ்வளவு வேணா சாப்பிடலாம், திருப்தியா சாப்பிடலாம். 9 மணிக்கு அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நியூஸ் பேப்பர் ரீடிங், 9:30 வகுப்புகள் ஆரம்பம், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வச்சு பாடம் எடுக்கிறாங்க. சோ இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் அண்ட் வெரி டாலன்டட் ஸ்டாஃப். ஸோ நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு என்ன இது பண்ணாலும் ரொம்ப கிளியராக இது பண்ணுவாங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி. என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஆசிரியர்கள் மட்டுமல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்க மாணவர்களும் பாடம் எடுக்கிறாங்க. என்னடா இங்கிலீஷ்னு பார்க்குறீங்களா? இங்கே சேர வர்றப்போ இங்கிலீஷ் தெரியாமல் வந்தவங்க இப்போ சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. மதியம் சாப்பிட்டாலே தூக்கம் வர்றது இயல்பான ஒண்ணு. ஆனா இவங்க தூக்கம் வராத உணவுகளை கொடுத்து மாணவர்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிறாங்க. தொடர்ந்து வகுப்புகள் நடக்குது. வெளியில இருந்தும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. 3 மணிக்கு மாணவர்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பயிற்சி கொடுக்கறாங்க. எந்த ஒரு வேரியண்ட்டும் இல்லை, அதாவது கேர்ள் பாய் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க. மாணவர்களை சுறுசுறுப்பாக்கும் மாலை நேர தேநீர், படிச்சு மட்டுமே தெரிஞ்சுக்கிறத தாண்டி டீம் ஒர்க், புதுசாக சிந்திக்க வைக்கிற HR ஆக்டிவிட்டீஸ், இங்கே நமக்கு ஓரோ கிளப் ஆக்டிவிட்டி, அதே போல் நம்மட ஈ மற்றவருமாய் சம்சாரிக்கான ஒரு அவசரம் ஈ காலேஜ் நமக்கு ശരിക്കും നൽകുന്നുണ്ട്. ஆசிரியர்கள்கிட்ட எப்பவுமே மாணவர்கள் ஃப்ரெண்ட்லியா தன்னோட டவுட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல வச்சு சதுவீரன்ட்டே மீக்கு நின்றனே வேல்யூ ஆடுக்கு உண்டு, இத்தோ நீ கெரியருக்கும் இது ஒரு பெத்த வேல்யூ ஆடுக்கு உண்டு. என்னதான் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாலும் மாணவர்களோட அறிவை அதிகப்படுத்துறது லைப்ரரி தான். இங்க மாணவர்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இருக்கு. இப்ப நான் எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சாலுமே என்னால இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எங்க ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்படி தாங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கூட வரவிடக் கூடாதுன்னு காலையில இருந்து இரவு வரைக்கும் மாணவர்கள் என்கேஜாகவே இருக்காங்க. ஸோ பல மாணவர்கள் இங்கே வந்து இந்த GSBயோட கேம்பஸையும் அதோட ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமையும் விரும்பியே வந்து எங்களை சேர்றாங்க. உங்க பையனோ பொண்ணோ இல்லைனா தெரிஞ்சவங்களோட பசங்களோ இருந்தா இங்க போய் ஒரு முறை காலேஜை பார்க்க சொல்லுங்கள்.